இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சின்ன சின்ன இடத்துலயே பெரிய பெரிய வசதியான வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடும் காம்பாக்டான 2.5 செண்ட் இடத்துல 4 டாய்லெட்கும் பாத்ரூம், 3 பெட்ரூம், 2 லிவிங் ஏரியா, கார் பார்க்கிங், கிச்சன், பால்கனி கொடுத்து பயங்கர பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல செஞ்சிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க், எக்ஸ்டீரியர் ஒர்க்கையும் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல கட்டிருக்கிற நிறைய 2BHK வீட்டோட விலையிலேயே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அழகான 3BHK வீட்டவே கட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பர்பான வீட்டை எங்க கட்டிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 30 அடி அகலமாகவும் 32 அடி நீளமாகவும் உள்ள 2.5 செண்ட் இடத்துல 1682 சதுரடியில் வசதியான 3BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு சிம்பிளான டிசைன்ஸை ரொம்ப அழகாக கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி வச்ச மாதிரியான ஒரு செம்மையான ஃப்ரண்ட் எலிவேஷனை லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்குகளை ஏற்ற மாதிரியான ஒரு அழகான மெட்டல் கேட்டை என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 11x18 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கவர்டு வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸை பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ், இந்த செட்பேக் ஸ்பேஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இது போக அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமையும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் வெயிட்லெஸ் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்கும் பாத்ரூம் 3x5 அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்கும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ல லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டோட பேக் சைடு, ரைட் சைடுன்னு எல்லா இடத்துலையும் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அழகான மெயின் டோர். இந்த மெயின் டோருக்கு சூப்பரான கார்விங் டிசைன் ஒர்க்ஸும் செஞ்சுருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது லாவிஷான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு செம்மையான கலர் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் ஜிப்சம் போர்டில் அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க் கூட செஞ்சுருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ராயல் பிளேயில் கிளிட்ரிங் டெக்ஸ்டர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அதே போல் சிம்பிளான நீட்டான மல்டிமீடியா டிவினட்டும் அதுக்கு பக்கத்துலேயே வீட்டோட பூஜா கேபினட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குகளை ஏற்ற மாதிரி மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சிம்பிளான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டார்க்கான கலர் காம்பினேஷனில் அழகான டிசைன் ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்கும் பாத்ரூம் 4x6 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் கேண்டஸ்கி டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சனுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேஷனை வைக்க போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 8x11 அளவில் வீட்டோட அக்னிமூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனோட வாலுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடு வாலில் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் நிறைய பேஸ் யூனிட்டும் இது போக டால் யூனிட்டும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி ஹேண்ட் ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனை ரெடி பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஒன் சைட் வாலில் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து அந்த வால் ஃபுல்லாமே அழகான டிசைனர் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க.
வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியால இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் சேம் பேட்டர்ல பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸ்டான ஃபினிஷிங்ல வெட்டிஃபைடல்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமா பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் செட் வால்ல ஸ்டோரேஜ்க்கு வார்ட்ரூப்பும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் அமைச்சு ஒன் செட் வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5x10, பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இங்கேயும் டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பாக்கிறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் 8x16 அளவோட மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு யூனிக்கான டெக்சர் டிசைன் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இதே டிசைனை மேட்ச் பண்ற மாதிரி இந்த சைடு வால் ஃபுல்லாமே அழகான டிசைன் ஒர்க்ஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்கிறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம். இதோட அளவு 4x8. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூப்ளெக்ஸ் மாடலில் வீடு வாங்குறவங்க நிறைய பேர் விரும்புகிற ஃப்ரண்ட் பால்கனி. எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் பால்கனியாக கவர்டு பால்கனி செட்டப்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 8x11. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் அலை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகான டிசைனர் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 3BHK வீடு கோயம்புத்தூர்ல திருடியலூருக்கு பக்கத்துல மணிகாரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 59,50,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தினா உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.